எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஸ்னி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அமலாபால் நடித்து லாஸ்ட்டாக வெளிவந்த படம் தான் ஆடை. அந்த படத்துக்கு அப்புறமா பெரும்பாலும் நம்ம எந்த ஒரு படத்துலையும் அவங்கள பார்க்கவே இல்லை. ஒரு சில வெப்சீரிஸ் அவங்க பண்ணாங்க, ஆஹா ஓடிடிக்காக கூட ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓடிடியுமே ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பை, ஆஹாலேயே பயங்கரமான ஹிட் அடித்த ஒரு வெப்சீரிஸ், ரொம்பவே பயங்கரமாக எடுத்திருப்பாங்களா மேம், அந்த சீரீஸை தமிழில் டப் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல். ஆனால் இன்னமும் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் ஹாட்ஸ்டார் தரப்பில் ஒரு அப்டேட், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன லாக்டவுனில் நம்ம அமலாபால் நடித்து ஒரு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அங்கே ரிலீஸ் பண்ணாங்க, கெடவார் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த படத்துடைய டைட்டில் சரியாக வரல, ஸோ அது போக போக நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த படத்தை இப்போது நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க, டைரக்ட் ஓடிடி ப்ரீமியராக அந்த படம் ஹாட் ஸ்டாரில் வரப்போதாமா, ஆகஸ்ட் மாதம் 3வது வாரம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு ஹாட் ஸ்டாரில் இந்த படம் டைரெக்டாக வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹாட் ஸ்டார் ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து இந்த படத்துடைய டீசர் ட்ரைலர் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கான தகவல்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்துக்கு வெளிவந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்ததுலேருந்து இந்த படத்து மேலே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பேன். ஏன்னா மாச்சூரியில் ஒரு பொண்ணு உக்காந்து சாப்பிடுது, அப்போது அந்த படம் எந்த மாதிரி ஜானராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாக இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.